ஹாய் எல்லாத்துக்கும், மதுரை மக்கஸ்ல இருந்து நான் உங்க விக்கிமச்சம் பேசிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்பயுமே கேட்கறதுதான், வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பேக்ரவுண்ட் ஆப் க்ளோஸ் பண்றது அப்படின்னா ஜஸ்ட் இப்படி மெனு ப்ரெஸ் பண்ணி, எஸ் இதே மாதிரி பேக்ரவுண்ட் ஆப் க்ளோஸ் பண்ணி விட்றீங்க பார்த்தீங்களா, ஒன் பை ஒன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விடுறது. பேக்ரவுண்டில் உள்ள ஆப்பை மட்டும்தான் க்ளோஸ் பண்ணும். பட் இப்போ க்ரீனிஃபைன்னு ஒரு ஆப் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ப்ளே ஸ்டோர் போய் க்ரீனிஃபை அப்படின்னு அடிச்சிங்கன்னா அந்த வந்திருக்கு பார்த்தீங்களா, க்ரீனிஃபை, அதை டேப் பண்ணி ரொம்பலாம் இல்லை ஒரு 2 MB 2.5 MB எஸ் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சா, இன்ஸ்டால் ஆன ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். என்ன க்ரீனிஃபை என்ன பண்ணும்னா, பேக்ரவுண்ட் ஆப்பை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்குரிய ப்ரொசீஜர் வந்து இந்த க்ரீனிஃபை ஆப்பில் இருக்கும். அதுக்கு தான் மெயினாக வந்து நான் க்ரீனிஃபை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன், மோஸ்ட்லி கேமர்ஸ்க்கு தான். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும், ஜஸ்ட் ஸ்டார்டிங் பேஜில் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மை டிவைஸ் இஸ் நாட் ரூட்டட் கொடுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டிவைஸ் ரூட் ஆகாமல் தான் இருக்கும். ஸோ ரூட் ஆகாமல் இருக்கும், நெக்ஸ்ட்டு கொடுங்க. பெர்மிஷன் மொதல் கிராண்ட் பண்ணணும். ஸோ பெர்மிஷன் கிராண்ட் பெர்மிஷன் அதுவே கொடுக்கும், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் கிராண்ட் பெர்மிஷன் கொடுத்தோன்னே யூசர் டேட்டா ஆக்சஸ் கூட போகும். அதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ரீனிஃபை இருக்குது பார்த்தீங்களா, அதில் அலோவ் யூசேஜ் ட்ராக்கிங் அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதை எனேபிள் பண்ணணும். இது வந்து எந்த விதமான பேக்ரவுண்ட் டேட்டாலாம் எடுக்காது. ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நிற்கும். ஸோ இதில் ரெண்டு கீழே ஒரு ப்ளஸ்ஸும் மேலே ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும் பார்த்தீங்கன்னா, தெரியுதா, கீழே ஒரு ப்ளஸ்ஸு மேலே ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ நம்ம மேலே உள்ள ப்ளஸ்ஸே யூஸ் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆப்ஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜியோ போஸ் ஆப் அப்படின்னு ஆப் இருக்கா. ஸோ ஷோ மோர் கொடுத்தீங்கன்னா உங்களோட எல்லா ஆப்பும் காமிக்கும், எந்தெந்த ஆப்லாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணுது, பேக்ரவுண்ட் டேட்டாலாம் ரன் ஆகுது, அந்த ஆப்பெல்லாம் வந்து இருக்கும். அதை எல்லா ஆப்பையும் செலக்ட் பண்ணுறீங்க. நான் எல்லா ஆப்பையும் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த சைடில் க்ளவுடு படம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த க்ளவுடு படம் போட்டிருக்கிறது ஃபுல்லாமே பேக்ரவுண்டு வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பு. ஸோ நான் எல்லா ஆப்பையும் செலக்ட் பண்ணுறேன். ஒரு சில பேர் வந்து பேங்க் யூஸ் பண்ணுவீங்க, பேங்க் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவீங்க, பேடிஎம் யூஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் பயங்கரமாக பேக்ரவுண்ட் டேட்டா எடுக்கும். ஸோ அதை விடணும்னா விட்டுறலாம், இல்லை ஆட் பண்ணி ஃபோர் ஸ்டாப் பண்ணி கேம் விளாடணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நான் செலக்ட் பண்ணுறேன், எல்லா ஆப்பையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள், இன்னும் இருக்குது, ஆப்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஆப்பையும் கீழே வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணி எல்லா ஆப்பையும் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே டிக் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, டிக் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஸோ வந்து இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஒர்க்கிங்லேயே இருக்கும். என்ன ரீசன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, அதை ஸ்டாப் பண்ணேன்னா உங்களுக்கு இப்போ கடைசியில் பண்ணி காமிப்பேன். இதில் நோ நீட் டு ஹைபர்னேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பையும் சேர்த்து ஹைபர்னேட் பண்ணும். ஸோ இசர்டு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லீப் புட் டு ஹைபர்னேட், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ கேட்கும். கண்டினியூவில் கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டு சர்வீஸ் அதில் பார்த்தீங்களா, அங்கே க்ரீனிஃபையே ஓப்பன் பண்ணி அதில் வந்து அந்த ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து க்ரீனிஃபை வந்து ஃபுல் கண்ட்ரோல்க்குள்ள வரும். வந்து இப்போ ஃபுல் ஆக்சஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து செலக்ட் பண்ணி ஹைபர்நெட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ஆப் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக ஃபோர் ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தவிர எல்லா ஆப்பையும் ஃபோர் ஸ்டாப் பண்ணிருச்சு. ஸோ இதே இதில் நீங்கள் உள்ளே போய் பப்ஜியையும் டைரெக்டாக இங்கேருந்து ரன் பண்ணலாம். கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்களா ஒரு ஆரோ போட்டிருக்கா, அது வந்து ரன், அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக இந்த க்ரீனிஃபை ஆப்லேருந்தே பப்ஜி மட்டும் டைரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த பார்த்தீங்களா, ஸோ பப்ஜி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். எஸ் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ திருப்பி க்ரீனிஃபைக்கே வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பப்ஜி நோ நீட் ஹைபர்நெட் தான் இருக்கும், ஆனாலும் டேட்டா கன்சியூம் பண்ணும். ஸோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ வந்து ஃபோர் ஸ்டாப் பண்ணுறேன், பண்ணோடனே ஸ்க்ரீன் ரெக்கார்டு அப்படியே ஸ்டாப் ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.